ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். கேரளாவில் வந்து 11th standard படிக்கிற பசங்களுக்கு வந்து இன்னும் 3 நாளில் ஒரு எக்ஸாம் வந்து ஆஃப்லைனாக, அதாவது நேரில் போய் எழுதுகிற மாதிரி ஒரு எக்ஸாமை வந்து அவங்களோட எஜுகேஷன் போர்டு வந்து அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. இதை வந்து கண்டிச்சு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரூலிங் பாஸ் பண்ணி அந்த எக்ஸாமை ஒழுங்காக கேன்சல் பண்ணி விடுங்க, இல்லை போஸ்ட்போன் பண்ணுங்க, இப்போதைக்கு அதை நடத்தாதீங்க, விளையாண்டுட்டுருக்கீங்களா? கேரளாவில் ஒரு நாளைக்கு 30,000 cases மேலே ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது, கியூமுலேட்டிவாக 41 லட்சம் cases மேலே இருந்துட்டுருக்கு. என்ன ஒரு வேக்சினேஷனே போடாத ஒரு கூட்டம், அதாவது யங்ஸ்டர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வேக்சினேஷன் போட்டதில்லை, வேக்சினேஷனே போடாத ஒரு கூட்டத்தை வந்து நீங்கள் ஏன் வச்சு இப்படி விளையாண்டுட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கேரளாவோட எஜுகேஷன் போர்டை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸாமை இப்போதைக்கு நடத்தாதீங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பயங்கரமான முணுமுணுப்பை மறுபடியும் நம்ம ஊருக்குள்ளே உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவில் 3rd wave வர ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கண்டினியூஸாக 4 நாளாக வந்து ஒரே ஸ்டேட்டு, கேரளா வந்து ஒரு ரொம்ப சின்ன ஸ்டேட்டு, கேரளாவில் மட்டுமே வந்து கண்டினியூஸாக 30,000 cases மேலே டெய்லி ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மறுபடியும் இந்தியாவில் 3rd wave வர ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. சைனாவில் இருக்கிற ஒரு வைரஸ் வந்து கேரளாவில் இத்தனை நாள் கழிச்சு வர முடியும்னா, கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ இது வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கெல்லாம் ஸ்பில் ஓவர் ஆகுமா? லைக் கர்நாடகாவில் கேசஸ் மறுபடியும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து குழந்தைங்களுக்குள்ள ஒரு சின்ன பர்சன்டேஜ் பம்ப் வந்து ஜான்வரியிலேருந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்துருக்கும். ஸோ நம்ம ஊரில் எப்படி கோவிட் சுச்சுவேஷன் இருக்கும், அதே மாதிரி வந்து பக்கத்து ஸ்டேட் கேரளாவை சுற்றி இருக்கிற ஸ்டேட்டுக்கெல்லாம் ஸ்பில் ஓவராதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு கூடவே வந்து இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மியூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புது வேரியன்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து டெல்டா வேரியன்ட் வந்து இந்தியாவில் உருவாச்சோ, இந்த மியூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேரியன்ட் வந்து இப்போ கொலம்பியா, ஈக்குவேடர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து புதுசாக உருவாகிருக்குது. இந்த வேரியண்ட்டோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் வந்து இந்த வேரியண்ட் மேலே எந்த எஃபெக்டும் இருக்காது அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. ஸோ இந்த வேரியண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக, இந்தியாவில் 3rd wave வருமா இல்லை ஆரம்பிச்சிருச்சா, வருமா இல்லை ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி, அதுக்கான சில கிராஃபு, ஏன் கேரளாவில் மட்டும் இன்னும் கேசஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குங்கிற கேள்விக்கான பதில், நம்ம ஊருக்கு வருமா வராதாங்கிற பதில், அண்ட் தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்துருக்காங்களே இது வரைக்கும் யாருக்காவது கோவிட் வந்துச்சாங்கிற கேள்விக்கான பதில். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து கேரளாவோட கோவிட் கேசஸ் ஓவரால் ஆரம்பித்ததுலேருந்து. இந்தியாவில் முத முதல்ல கோவிட் வர ஆரம்பித்தது வந்து கேரளாவில் தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா. அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண ஒரு ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஆனால் அதுக்கப்புறம் 2nd wave வந்தப்போ பயங்கரமான கேஸ் ரைஸு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுதான் 3rd wave. இப்போ இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 21st August வந்து இவ்வளோ கேசஸ் தான் இருந்திருக்கு, அதாவது 17,000 cases தான் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு 32,000 cases ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த இரண்டாவது அலை, இது 1st wave, இது 2nd wave. எப்பவுமே ஒரு அலைன்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேசஸ் ரைஸ் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் இறங்கிட்டு ஒரு ஸ்டேபிளாக இருந்துட்டு மறுபடியும் ரைஸ் ஆகுது, தெரியுமா? அதுதான் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1st wave, இது 2nd wave. அண்ட் இப்போ கேரளாவில் வந்து 3rd wave தான் இருந்துட்டு இருக்குங்கிறத வந்து நம்மளுக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே கண்ணு முன்னாடி தெரியுது. இப்போ அதே மாதிரி இந்தியாவில் 3rd wave வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை விட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண கேரளாவில் வந்து ஏன் இப்போ 3rd wave வந்துட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு லெவல் சுச்சுவேஷன் என்ன, இந்தியா லெவல் சுச்சுவேஷன் என்னங்கிறது உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து வேர்ல்டு கோவிட் கேசஸ், வேர்ல்டு வைட் கோவிட் கேசஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் அகைன் 1st wave, 2nd wave. அண்ட் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா அகைன் வேர்ல்டு வந்து ஒரு 3rd wave நோக்கி தான் போயிட்டுருக்குது. 3rd wave ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக இங்கேயே, அந்த 3rd wave பீக் வந்து அதை நோக்கி தான் வந்து இப்போ வேர்ல்டு வந்து குளோபல் லெவலில் போயிட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோவிட் வந்து 3rd அலையில் தான் உலகம் இருந்துகிட்ருக்குது. அண்ட் இது வந்து இந்தியாவோட கோவிட் கேசஸ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1st wave போன வருஷம் ஆகஸ்ட்டு, அடுத்து 2nd wave இந்த வருஷம் மே, அண்ட் பீக் அடைஞ்சதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து ஒரு 36,000 ஓவராலாகவே வந்து ஒரு 36,000 cases ரிப்போர்ட் ஆகிட்டு இருந்தது, இப்போ மறுபடியும் வந்து 45,000 cases, இங்கே ஒரு லைட்டாக பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பரை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஸ்டில் இட் இஸ் ஒரு கன்சிடரபுளான ஒரு பம்ப்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போயிட்டு இருந்தது வந்து லைட் டைப் பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் இதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். 70% வந்து இந்தியாவில் இருக்கிற கேசஸ் வந்து கேரளாவிலேருந்து மட்டும் வந்துட்டுருக்கு. இந்த 45,000 cases 32,000 cases வந்து கேரளாவிலேருந்து மட்டும் வருது, மீதி இருக்கிற கேசஸ் மீதி இருக்கிற அத்தனை ஸ்டேட்லேருந்து வருது. ஸோ த பிக் குவஸ்டின், ஏன் கேரளாவில் இப்போ கேசஸ் ரைஸ் ஆகிட்டுருக்குது? ஸோ ஸ்க்ரால் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து எனக்கு ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சேன். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இப்போ 3rd wave வந்து வர ஆரம்பிச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து கேசஸ் கம்மியாக இருக்கிறப்ப கேரளாவில் மட்டும் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து வேறு ஒன்றும் கிடையாது, கேரளா இதுக்கு முன்னாடி கோவிடை நல்லா மேனேஜ் பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
புரியல மதன், ஒழுங்காக கோவிடை மேனேஜ் பண்ணால் இப்படி கேசஸ் ரைஸ் ஆகும் தானே கேட்குறீங்க? அதை சொல்கிறேன். செரோ சர்வே அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் சர்வே இருக்குங்க. இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலேஷனில் எத்தனை பேருக்கு வந்து ஆன்டிபாடிஸ் இருக்குது ஒரு பர்டிகுலர் நோய்க்கு எதிராக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அதாவது இப்போது தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷனை செலக்ட் பண்ணி இதில் எத்தனை பேருக்கு வந்து கோவிடுக்கு எதிரான இம்யூனிட்டி இருக்குது, ஆன்டிபாடிஸ் இருக்குதுங்கிறத செக் பண்ணுவாங்க. அதை வச்சு இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செரோ சர்வே படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆவரேஜாக வந்து 68% வந்து மக்களுக்கு வந்து இந்த கோவிடுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படின்னு இந்தியாவில் 68% பாப்புலேஷனுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஐசிஎம்ஆர் ஜூலை மாதம் கொடுத்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அது கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ மத்திய பிரதேஷ் மாதிரி ஒரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 79% இருக்குது. ஏன்னா இந்தியா லெவல் ஆவரேஜ் 68%னாலே நிறைய ஸ்டேட் மேலே இருக்கும்ல, 79%, விச் மீன்ஸ் அங்கே இருக்கிற 79% மக்களுக்கு வந்து கோவிட் வந்துட்டு அவங்களுக்கு அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 69% இருக்குது. ஆனால் இந்தியாவிலே வந்து இருக்கிறதுலேயே கம்மியான ஆன்டிபாடிஸ் இருந்த ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா, விச் மீன்ஸ் கேரளாவில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 44%. நேஷனல் ஆவரேஜ் எங்கே இருக்குது? 68. தமிழ்நாடு எவ்வளோ? 69. மத்திய பிரதேஷ் எவ்வளோ? 79. ஸோ ஒரு ஒரு ஊர்லேயும் இவ்வளோ பேருக்கு வந்து கோவிடுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் உடம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 44% தான் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேவும் செகண்ட் வேவும் வந்தப்போ மற்ற ஊர்லாம் தத்தளிச்சப்போ கேரளா வந்து இதை ரொம்ப நல்லாவே மேனேஜ் பண்ணாங்க. ஸோ கோவிடோட ஸ்ப்ரெட் வந்து கேரளாவில் ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆனால் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷனும் வந்து 21% ஆஃப் த பாப்புலேஷன் கேரளாவில் வந்து இன்னும் எடுத்திருக்காங்க. ஸோ 80% கிட்டத்தட்ட 79% வந்து வேக்சினும் எடுக்கலை, ஆல்ரெடி கோவிடும் வரல, விச் மீன்ஸ் மறுபடியும் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ஒரு காரணமாக வந்து உருவாகியிருக்கு அப்படிங்கிறது வந்து ஐசிஎம்ஆர் டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணி இன்றைக்கி scroll.in வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது கோவிட் வந்து இப்போ கேரளாவில் பரவுறதுக்கு காரணம் வந்து இதுக்கு முன்னாடி கோவிடை வந்து கேரளா நல்லா மேனேஜ் பண்ணுறதுங்கிற ஒரு ஐரானிக்கான ஒரு விஷயம் இருக்குது. பேரலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்துருக்காங்களே, இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, 11th எக்ஸாமை வந்து கேரளாவில் கேன்சல் பண்ணியிருக்காங்கனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, இப்போ தானே இந்த 9th, 10th, 11th, 12th திறந்துருக்காங்கன்னு கேட்டிங்கனால், தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் ஒரு 3 பேருக்கு தான் மொத்தமாகவே இந்த கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கோவிட் பாசிட்டிவ்னு டெஸ்ட் ஆகிருக்காங்க. இவங்களுமே வந்து ஸ்கூலில் வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆல்ரெடி வந்து இவங்க பாசிட்டிவ் ஆகிருக்கணுங்கிறது தான் சந்தேகிக்கிறாங்க. அதே மாதிரி உங்க கூட இருக்கிற பசங்க, அந்த கிளாஸ்ல ஒரு டீச்சர் வந்து கோவிட் பாசிட்டிவா இருந்திருக்காங்க, அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், அவங்களோட கிளாஸ்லயும் செக் பண்ணி பார்த்தப்போ அவங்களுக்கும் வந்து கோவிட் இல்ல, அவங்க கிளாஸ்ல வேற யாருக்குமே வந்து கோவிட் இல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் கோவிட் பாசிட்டிவ், கிளாஸ்ல யாருக்கும் இல்லைன்னு தெரியுது. அதே மாதிரி பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு கோவிட் இருக்குங்கறத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க தமிழ்நாடு. ஆனா வந்து அவங்களோட கிளாஸ்லயுமே வந்து மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலன்னு தெரியுது, விச் மீன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் கோவிட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த லாஸ்ட் 3 நாளா வந்து நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. பட் இட்ஸ் டூ ஏர்லி டு சே, பட் இது வரைக்கும் வந்து நல்லா தான் இருந்திருக்கு, நம்மளால் பார்க்க முடியும். இந்த டெஸ்ட்டெல்லாம் முதல்ல அவங்க எடுக்கிறதே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இவ்வளோ சீக்கிரம் அவங்க ரிசல்ட்டை கொடுக்குறதும். பேரலலாக இன்னொரு ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டேட்டா படியே பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு News18 வெப்சைட் வந்து ஜான்வரி மாதம் வந்து 6% வந்து கோவிட் பாசிட்டிவாக இருந்தால் தமிழ்நாட்டில் மொத்த பாப்புலேஷனில் 6% வந்து குழந்தைங்களாக இருந்திருக்காங்க, விச் மீன்ஸ் பிலோ 18. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து 9.5% அது மாதிரி இருக்குது. ஸோ 6% ஜான்ல இருந்து ஜூன் மாதம் வந்து 9.5% குழந்தைங்களோட பாதிப்பு, அதாவது ஓவரால் கோவிட் கேசஸ் கம்மியாயிடுச்சு, ஆனால் அந்த கோவிட் பாசிட்டிவான தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள ஒரு 9.5% குழந்தைங்களாக இருக்கிறது வந்து ஒரு கன்சர்னாக வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதே மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போனோன்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் தமிழ்நாட்டில் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது 6 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் சொல்கிறாங்க. ஸோ செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், ஈரோடு, நாகப்பட்டினம், நீலகிரிஸ் அண்ட் தஞ்சாவூர், இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து கம்பேர்ட் டு அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஜோனில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டோட கோவிட் சுச்சுவேஷன். ஸோ நம்ம ஊரில் வந்து எனக்கு பெருசாக கேசஸ் ரைஸ் ஆக ஆரம்பிக்கல, ஒழுங்காக தான் மேனேஜ் பண்ணிருக்கோம். பட் கேரளாவில் கேஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது காரணம் வந்து அங்கே வந்து அந்த ஆன்டிபாடிஸ் வந்து மக்களுக்குள்ளே கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம்னு வந்து நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து தேர்ட் வேவ் காரணம். ஸோ தேர்ட் வேவ் வந்து கேரளாவில் வர ஆரம்பித்தாலும் இந்தியாவில் மற்ற பகுதிகளில் வர ஆரம்பிக்கலை, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வர ஆரம்பிக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த ஸ்பில் ஓவர், ஏன்னா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து லிட்டரலாக காண்டாக்ட் மூலியமாக, ஸோ இந்த ஸ்பில் ஓவர் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வராமல் பார்த்துக்க வேண்டியது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸோட கையில் தான் இருக்குது, பிகாஸ் நெய்பர்ஸ், கரெக்டாக. ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீனிங் வந்து ப்ராப்பராக இருக்கணுங்கிறது தான் இப்போ ஒரே கன்சர்ன். கர்நாடகாவில் இருந்துக்கிட்டு ஆல்ரெடி கேரளாலேருந்து வரவங்க வந்து நெகட்டிவ் பிசிஆர் டெஸ்ட் கண்டிப்பாக காமிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு ஸ்டேட் இந்த மாதிரி ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஊர் பிரச்சனை. பட் குளோபல் லெவலில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூ வேரியன்ட்.
வேரியன்ட். இந்த மியூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த அல்ஃபா பீட்டா டெல்டா காமான்னு ஒரு ஒரு வேரியன்ட்டுக்கும் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த மியூ அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து ஈக்வேடர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொலம்பியா கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் மிடில் சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கிற கண்ட்ரீஸில் வந்து மியூ வேரியன்ட்னு ஒரு புது விதமான வேரியன்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இப்போ புதுசாக ஐடென்டிஃபை பண்ணப்படலை, ஜான்வரியிலே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் சில இடங்களில் வந்து மியூ வேரியன்ட் வந்து திடீர்னு ஒரு சின்ன பஸ்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, ஈக்வேடரில் ஒரு பஸ்ட் இருக்கிறத பார்க்க முடியுது, கொலம்பியாவில் பஸ்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ஒரு சின்ன கூட்டத்துக்குள்ளே திடீர்னு ஸ்ப்ரெட் ஆகுது, அப்புறம் சைலண்ட் ஆகிடுது. ஸோ இந்த மோடில் இருக்கிறதுனால இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப நாளாக இது இருக்குதுன்னு தெரியும். இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டவங்களுக்கும் வேக்சின் போடாதவங்களுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் வைரஸ்னால ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா வந்து திஸ் இஸ் பியாண்ட் த கெப்பாசிட்டிஸ் ஆஃப் வேக்சின் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க. அகைன் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக மொத்த கோவிடே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான், ஃபார் வைரஸ் டு பி ஸ்டடிட் நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் தான் இருக்கும். பட் ஸ்டில் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூ வேரியன்ட் வந்து வேக்சினேஷனை மீறி பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால குளோபல் லெவலில் இந்த மியூ வேரியன்ட்டை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கட்டுப்படுத்தணுங்கிறதுல வந்து ரொம்பவே மும்முரமாக இருந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் இந்தியா வந்து பெருசாக கேள்வி கேட்காது. இந்தியா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வர்றவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 24 hours ஸ்கூலில் வந்து ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்திருந்தால் தான் இந்தியாவுக்குள்ள வர முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியுமே வந்து தற்காப்பு, அதாவது வந்து அந்த ட்ராவல் எல்லாத்தையுமே கம்மியாக்குற ஒரு நிலைமையை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கப்போ உங்ககிட்ட தான் வந்து ஃபைனல் விஷயத்தை நான் வைக்க போகிறேன். நீங்கள் தான் இதுக்கான பதிலாக சொல்ல போகிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம வேர்ல்டு லெவலில் ஒரு மியூ வேரியன்ட் உருவாயிட்டு இருக்குங்கிறத சொல்லிட்டேன், கேரளாவில் தேர்ட் வேவ் வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டேன். இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் நம்ம கண்ட்ரியோட கையில் தான் இப்போ இருக்குது. ஸோ வெளிநாட்டிலேருந்து உள்ள வரவங்கள ஸ்க்ரீன் பண்ணுறதாகவும் சரி, நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பக்கத்து ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வரவங்க, இந்த ஸ்டேட்லேருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்குள்ளே போகிறவங்களெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறதும் சரி, இதெல்லாம் ஒழுங்காக பண்ணாலே வந்து தேர்ட் வேவ் வந்து இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ வர்றதை நம்ம தவிர்க்கிறது கவர்மெண்ட் கையில் இருக்குது. இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை தேர்ட் வேவ் வரதான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? தேர்ட் வேவ் வரதை தவிர்க்கணும்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். யாருக்கு தெரியும், ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதிகாரி ரேண்டமாக உங்கள் கமெண்ட்டை வாசிக்கலாம் கரெக்டாக. ஸோ ஜஸ்ட் சஜஸ்ட், மேக் குட் சஜஷன்ஸ், லெட் சி வாட் ஹேப்பன்ஸ். ப்ரே ஃபார் கேரளா, பிகாஸ் கேசஸ் ரைஸ் ஆகுதுங்கிறத பேசணும், அது கூடவே வந்து மரணங்களும் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மை ப்ரேயர்ஸ் அண்ட் டேக் கேர், பாய், சியர்ஸ்.